மத்தேயுவின் நற்செய்தி நூல் 6 அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 15 வரை. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 17 அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 12. கொண்டு மலை பிரசங்கத்தை நாம் பகுதி பகுதியாக படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய மாதிரி ஜபம் அல்லது சீஷனின் ஜபம் என்கிற ஜபத்தை மத்தேய 6 அதிகாரம் வசனங்கள் 9 துவங்கி 13 முடிய வருகின்ற இந்த ஜபத்தை நாம் படிக்கிறோம், படித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்க போகிறோம். ஜபத்தின் தாகம் எண்ணில் ஊற என்கிற பாடலை போன்று ஜெப சிந்தையிலே நாம் வளர்வது தான் பரிசுத்தத்தில் வளர்வதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஜெபம் நான் ஆரம்ப தியானங்களிலே உங்களுக்கு சொன்னேன், கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தின் எல்லா மதங்களிலும் அல்லது அஞ்ஞானிகளும் கூட, ஆதிவாசிகள் என்று சொல்லப்படுகின்ற அநாகரிகமான மனிதரும் கூட ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் ஜெபிப்பதாக கருதுகிறார்கள் அல்லது ஜெபிக்கிறார்கள். ஆனால் இந்த ஜெபங்கள் கேட்கப்படுமா? Many a time people say I pray, but will the prayer be heard? By whom? ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ரொம்ப நல்ல கருத்தாக நமக்கு தெரிகிறது. அந்த ஜெபம் கேட்கப்படுமா? அந்த கேள்விக்கு பதில் நம்ம சொல்லணுமே. ஆக ஆண்டவராகிய இயேசுவின் இந்த மலை பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருந்த பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய சகோதரர்களை போன்று ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை அல்லது 5 வேளை ஜெபிக்கிறவர்கள், பரிசேயர்கள். சிஸ்டமேட்டிக் ரிச்சுவல் பிரேயர் நம்ம செய்யறது, நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா பரிசேயர்கள் கிரமமாக ஒழுங்காக அந்த ஜபங்களை தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிறவர்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்து, உங்கள் ஜபங்கள் கேட்கப்படுமா? ஜெபிக்க தெரியாதவர்களுக்கு அல்ல, ஜெபிக்காதவர்களுக்கு அல்ல, ஜெபிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார், உன் ஜெபம் கேட்கப்படுமா? To whom you are praying? Do you know God as a father? நீ ஜெபிக்கிறியப்பா? அந்த கடவுள் ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் அவர் ஒரு சக்தியாக இருந்தால் போதாது, அவர் ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும். அவர் தகப்பனாக இருந்தால் போதாது, அந்த தகப்பனுடைய அன்பையும் அரவணைப்பையும் நீ அனுதினமும் அனுபவிக்கின்ற உறவு கொண்டிருக்க வேண்டும். இந்த உறவு இல்லை என்றால் ஜெபத்திற்கு இடமில்லை, ஜெபத்திற்கு அர்த்தமில்லை, ஜெபத்திற்கு பதில் இல்லை. எனக்கு கருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் நாடி துடிப்பு ஜெபம். சுவாசம் சொல்றோம், வி பிரீத். பிரேயர் is a spiritual breath of a believer. அங்க ஜெபிக்காதவன் விசுவாசியாக இருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. It is a reality. There can be no believer without prayer. சரிங்கய்யா, நான் ஒரு விசுவாசி, ரொம்ப நல்லதுங்க, ஜெபிக்கிறீங்களா? எப்படி சார் ஜெபிக்கிறீங்க? இந்த அடிப்படையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஜெபத்திற்கான 3 பிரதான தடைகளை நாம் வாசித்த 5 முதல் 15 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லி அந்த பின்னணியிலே தான் இந்த ஜெபத்தை அவர் போதிக்கிறார். There are 3 great barriers, சின்ன சின்ன தடைகள் இல்லாம அந்த 3 தடைகள் திரும்ப நினைவுபடுத்துறத நினைவுபடுத்தி நான் ஜெபத்துக்குள்ளாக போகிறேன். கடைசி பகுதிக்கு 3 பெரிய தடைகள். 5 முதல் 8 வசனங்களிலே மாய்மால ஜபம் என்கிற ஒரு தடை, ஹிப்போக்ரிட்டிக்கல் பிரேயர். 2 தவறு ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கிறான், தன்னை ஜபிப்பவனாக காட்டிக் கொண்டிருக்கிறான், ஆனால் ஜபத்திற்கும் அவனுக்கும் எந்த உறவும் கிடையாது.
நம்ம பொறுமையா கவனிக்கணுங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை. மூன்று பெரிய தடைகள். முதல் தடை பரிசேயருக்கு அவர் சொல்லுகின்றார், நீ ஜெபிப்பதாக நடித்துக் கொண்டிருக்கிறாய், ஆனா ஜெபத்திற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சொல்ற. ஐந்து முதல் ஏழு வசனங்களிலே பாத்தீங்களா, அந்த ஏழாம் வசனத்தினுடைய முடிவுல சொல்றாரு, அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள், அது கேட்கப்படுவதில்லை என்று அறியாதிருக்கிறார்கள். கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள், கேட்கப்படாது என்று அறியாதிருக்கிறார்கள், ஆனால் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜெப வாழ்க்கை சரியாக இல்லை என்றால் இந்த மூன்று பிரச்சனைகளிலே ஒரு ஒரு பகுதி மக்களாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய ஜெபத்தை திருப்பி சொல்வதல்ல, திருப்பி சொல்வதனால் எவனும் ஜெபிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது இல்ல. ஆண்டவருடைய ஜெபம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது. முதல் தடை மாய்மாலமான ஜெபம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாய்மாலமான ஜெபம் கடவுளுக்காக அல்ல, நன்றாக கவனித்து நேரம் இல்லைங்க, கடவுளுக்காக அல்ல, கடவுளிடத்தில் அல்ல, கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்காக அல்ல, தன்னுடைய விருப்பத்துக்காக, தன்னுடைய சுயநீதிக்காக, தன்னுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபம். இது போய் ஜெபமா? அந்த மாய்மால ஜெபத்தினுடைய இரண்டாவது, அதிலேயே இரண்டாவது பிரச்சனை, இன்றைக்கு ஒரு மனிதன் கடவுளை கடவுளாக அறியவில்லையோ, இந்த வேதபூர்வமாக வெளிப்படுத்தப்பட்ட பிதாவாகிய கடவுளை குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலம் ஒருவன் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் விக்கிரக ஆராதனைக்காரன். நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் உட்பட இஸ்லாமிய நண்பர்கள் சொல்றாங்க, சார் நாங்க விக்கிரகமே கிடையாதுன்னு. எந்த விக்கிரகத்தை அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? தங்களுடைய கற்பனையில் உருவாக்கப்பட்ட கடவுளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். When you don't know God as a father through Jesus Christ, you are an idolater. மிக தெளிவான ஒரு சத்தியம். அது வெறும் மாய்மாலமான ஜெபம் மாத்திரமல்ல, நீ ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனா இருக்கிறாய். ஏன்னா நீ கடவுளிடத்துல, மெய்யான கடவுளிடத்துல ஜெபிக்கவில்லை. நீங்க தவறா ஜெபம் பண்றதை விட ஜெபிக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க, எல்லாருக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், கடவுளுக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு ரோட்ல போடுறதுனாலையும், நான் ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு விக்கிரக ஆராதனை செய்கிறவனாகவும், நான் ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு எனக்காகவும் நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேனா? அதை விட நான் ஜெபம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இரண்டாவது கற்பனை சொல்லுது, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டாம். அவ யார் அந்த தேவன்? இஸ்லாமிய நண்பரை கேளுங்க, சும்மா அல்லா அல்லான்னு சொல்லுப்பாங்களே ஒளிய, அல்லானா என்னப்பா? அல்லாப்பான்வாங்க, அவ்வளவுதான். யாருப்பா அந்த அல்லா? உனக்கு என்ன அவருக்கு என்ன சம்பந்தம்? They cannot explain. கடவுள் ஆவியா இருக்கிறார், கடவுள் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார், கடவுள் பரிசுத்தராயிருக்கிறார். அந்த கடவுளோடு கூட உயிரோட்டம் உள்ள ஒரு உறவு அற்ற மனிதர்களாக தான் இந்த உலகத்தின் அத்தனை மனிதர்களும். அதுல முதல் இடத்துல இருக்கிறவங்க பரிசேயர்கள். அப்புறம் மீதி கணக்கெல்லாம் போட்டுங்க, மீதி பேர்லாம் அப்படியே லிஸ்ட் போட்டுங்க. பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்பாட்டை பெற்ற யூதர், அதிலே தலை சிறந்த பரிசேயர்கள், அவர்கள் தான் முதல் லிஸ்டுங்க. இரண்டாம் கற்பனையை விக்கிரக ஆராதனைக்காரர், பிகாஸ் தே டோன்ட் நோ காட் ஆஸ் எ ஃபாதர். முடிஞ்சு போச்சு மேட்டர். அவர்கள் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள், கேட்கப்படாது என்று அறியாதிருக்கிறார்கள். இரண்டாவது வகுப்பா இந்த ஜெபத்துல நம்ம பார்க்கிறவர்கள் யாருங்கயா? ஏற்கனவே முதல் வகுப்பார்ல சொல்லுங்க, இன்றைக்கு நம்ம அநேக நம்முடைய ஜெபத்தினுடைய மையம், த சப்ஜெக்ட், த கண்டென்ட், த ஃபோக்கஸ் ஆஃப் த பிரேயர் இஸ் மைசெல். எதுக்குப்பா ஜெபம்? எதுக்கு இந்த ஜெபம், உபவாசம், ஐயோ கடவுள் ஆசீர்வதிக்கிறான், எல்லாம் நானு. நீ விக்கிரகமா மாறுற. ஜெபம் கடவுளுக்குரியது, கடவுளுடைய மகிமைக்குரியது, கடவுளை மையமாக கொண்டது, கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவது.
கடவுளுடைய ராஜ்யத்தை பரப்புவது. கடவுள் 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 கடவுள். There is no prayer without God. எப்படி உனக்காக மட்டும் ஜெபம் பண்ணிக்கிற நீ? யார் உனக்கு அப்படி ஜெபம் பண்ண சொன்னா? Who told you to pray like that? ஏதாச்சும் உங்களை பத்தி ஏதாச்சும் இருக்குதுங்களா? The wonderful means of relating to God. ஜெபம் என்பது ஆவியாயிருக்கிற பரிசுத்தராயிருக்கிற மகத்துவமான கடவுளிடத்திலே வருகிற ஒரு அற்புதமான வழி. கிருபையின் எத்தனம், a means of grace. அதை வந்து சாத்தான் எப்படி தடை பண்ணிட்டான் பார்த்தீங்களா? அந்த கடவுளை அறியாதபடி எதுனா அழுப்பின்னு புலமீன கத்தினு கடை சொல்லுவாங்கப்பா, தவளை கத்தினுக்கிற மாதிரி கத்தின் கடப்பாவா? அவனுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஹி கீப்ஸ் பீப்புள் அண்டர் இக்னரன்ஸ் அண்ட் டார்க்னஸ். கடவுளை மக்கள் அறியாத படிக்கு இருளிலும் இருளின் அந்தகாரத்திலும் அடிமைத்தனத்திலும் பாவத்தின் அடிமைத்தனத்திலும் அப்படியே இரு. எதுனா கத்து தலையிலா தொங்கு, நோ ப்ராப்ளம். ஆஸ் லாங் அஸ் யூ டோன்ட் நோ காட், யூ கேனாட் என்ஜாய் பிரேயர். அப்படிதான் மக்களை அப்படியே அடக்கி வச்சிருக்கிறான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள் பிரகாசமாய் இராத படிக்கு அவர்களை குருடாக்கி போட்டிருக்கிறார், குருடாக்கி போட்டிருக்கிறார். அது ஒரு நிலைங்க. இரண்டாவது நிலை, நீங்களும் நானும் சொல்றோம், ஐயோ ஆண்டவரை நான் அறிஞ்சிருக்கிறேன், என் ரட்சகருங்கயா, ஐயோ என்னுடைய சிருஷ்டிகருங்க, என்ன நடத்துறான் சொல்லிட்டு என்னப்பா ஜெபம் பண்ணுகிற? அல்லாஹ் ஜெபம் எனக்கு தாங்க, சுயம் 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 சுயம். அதுக்கு மேல என்னால சிந்திக்கவே முடியல. சில சபை பிரிவுகள்ல அப்படிதான் ஜெபம் பண்ண சொல்றாங்க. பால் யாங்கி சோனு தென்கொரியாவினுடைய ஒரு பெரிய பெந்தகோஸ் சபையினுடைய போதகர், த ஃபோர்த் டைமென்ஷன் என்கிற ஒரு புத்தகத்துல இதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மிக அபத்தமான, மிக மோசமான, கடந்த 20 நூற்றாண்டுகளிலே திருச்சபையிலே வெளிவந்த மிக அபத்தமான வார்த்தைகளை கவனிங்க. மிக மோசமான கள்ளப்போதனை, இந்த ஃபோர்த் டைமென்ஷன் ஆப்பால் யாங்கிச்சோ. என்ன தெரியுமா சொல்ற ஜெபம் பண்ணனா? ஒரு உதாரணம் சொல்லிட்டீங்களா? ஒரு வாலிப பொண்ணோ பையனோ கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ண, கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணோம். எப்படி தெரியுமா சொல்றாரு? பால் யாங்கிச்சோ 5 அடி 6 அங்குலம் இருக்கணுங்க அந்த பொண்ணு. ஆமா, மிஸ் யூனிவர்ஸ் பக்கத்துல நிக்க வச்சா வித்தியாசம் இல்லாம இருக்கணும். இப்படி சொல்றாங்க அந்த ஆளு ஜெபம் பண்ணுங்கன்றது. யூ இமேஜின் எவ்ரிதிங். And as for that, is our fourth dimension. But tell me, you know? Suyam, naan enna virumbugiren, naan enna aasa podugiren, enakku edhu virupam naan nenikiren, edhu nadakkunu naan nenikiren, adhukaga jabam pannu. Idhu jabama? Idhan Gethsemanele aandavar jabam pannarama? Gethsemane thottathile pidavai velippadutha vanda devan, devanudaiya rajyathai niruva vanda devan, விழுந்து போன மனிதனுக்காக ரட்சிப்பை உருவாக்க வந்த தேவன் என்னமா ஜெபம் பண்ணாரு? பிதாவே, பிதாவே, என் சித்தம் அல்ல. சொல்ல மாட்டேன்றீங்கள? ஏன்னா அப்படியே பழகிட்டோம் நம்ம. எனக்காக எனக்காக ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணியே பழகி ஊறிட்டோம், ஊறிட்டோம். அதான ஜெபம் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. பிதாவே, என் சித்தம் அல்ல. ஆக இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்றால் நம்முடைய ஜெபத்திற்கு மாபெரும் தடை என்ன? என்னுடைய சுய சித்தம், சுய விருப்பம், சுய நோக்கம். ஜெபம் கேட்கப்பட முடியாது. மூன்றாவது பிரதான பிரச்சனை, 14-15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவனமாக, ஒருவேளை விசுவாசிகளாகிய எனக்கும் உங்களுக்கும் பொருந்தக்கூடியது. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட முடியாது, கேட்கப்பட மாட்டாது என்று 14-15 வசனத்தில், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர்கள், மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாது இருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நான் உபவாசம் பண்ணனா, நான் ஃபெய்த் ஹோம்ல போய் ஜெபம் பண்ணனா, இல்ல பிரேயர் டவர்ல போய் ஜெபம் பண்ணேன் சார், நான்
இன்னைக்கு ஜெபத்துக்கு எப்படிங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்ம பண்ற இடம், நம்ம பண்ற விதம், நம்ம பண்ற காலம். வி எவாலுவேட் பிரேயர் பை த பிளேஸ், பை த டைம், பை த மெத்தட். இதெல்லாம் நம்ம சொல்லி நிற்கிறோம். நாங்க அப்படியோ தேர் இஸ் அ மவுண்டன் பிரேயர். நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒன்று உருவாகிக்குதுன்னு டாக்டர் புஷ்பராஜ் அவருடைய ஜாமக்காரம் பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். ஜெபிக்கும் மலைன்னு ஒண்ணு அங்க சிவகாசி பக்கத்தில் ஏற்படுத்திருக்குதான். சார் நான் அங்க போய் ஜாமண்ணே, சார் அங்க போய் ஜாமண்ணே, இல்ல என்ன நடக்குன்றீங்க, நல்லா கவனிச்சிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்தில் இருக்கிற ஆளு மன்னிச்சிருப்பான்றாரு. அதெல்லாம் மன்னிக்க மாட்டேன் சார், நான் மலை மேல ஏறினுப்பேன் சார்ன்றோம். என்ன சொல்றோம் நம்ம, நம்ம சொல்ற பாருங்க, திண்ணில் வேலிக்கு அல்வான்னு அந்த மாதிரி இருக்குது. கடவுளுக்கே காதுல பூ வைக்கிற மாதிரி இருக்குதுங்க. பக்கத்துல இருக்கிற மனைவிய மன்னிச்சிருப்பா, கணவனை மன்னிச்சிரு, நீ ஜெபம் பண்ணினா. இல்ல இல்ல சாமி, நான் ஜெபிக்கிறதுக்காக மலைக்கு போய்க்கிறேன். யாரு மலைக்கு போ சொன்னா போ, என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்குதுங்க அதுல, நல்லா புரியுதுங்களா? நான் திருப்பத்தூருக்கு போனேன் சார் உபவாச ஜபத்துக்கு. ஐயோ நீ எங்கேயும் போக சொல்லியம்மா, ஆண்டவர் எங்கேயாச்சும் அதெல்லாம் சொல்லிக்கிறாரா? ஆண்டவருடைய போதனை, ஆண்டவருடைய வழிகாட்டுதல், ஆண்டவருடைய நோக்கத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம், எவ்வளவு எளிதாக மக்கள் வழி திருப்பப்படுகிறாங்க. ஏன் அங்க இங்கெல்லாம் போய் நிற்கிற? நீ மன்னிப்புதுன்னா என்னன்னு கத்துக்கப்பா, அப்புறம் ஜெர்மன் பாரு. இந்த மூன்று தடைகளுக்குள்ளாக நீங்களும் நானும் இருப்போமானால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவருடைய ஜெபத்தை படித்துக் கொண்டு வருகிறோம். ஏழு விண்ணப்பங்கள். அந்த ஏழு விண்ணப்பங்களில முதல் மூன்று விண்ணப்பங்கள் கடவுள் மகிமை, கடவுள் ராஜ்யம் அல்லது கடவுளின் ஆளுகை, கடவுளுடைய நோக்கம். நான் ஒரு சிருஷ்டியாக, நான் அவருடைய பிள்ளையாக, நான் அவருடைய ராஜ்யத்தின் குடிமகனாக. அந்த phrases எல்லாம் மறந்துடாதீங்க. As a creature and as a child and as a citizen of the kingdom of God, I must focus on my God. கடவுளுடைய மகிமை என்னுடைய லட்சியம், கடவுளுடைய ஆளுகை என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய விருப்பம், கடவுளுடைய சித்தம் என்னுடைய பாக்கியம். இப்படி உனக்கு சிந்திக்க தெரியலனா உனக்கு ஜெபிக்க தெரியலன்னு அர்த்தம். If you can't think like this, you cannot pray rightly. அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருங்க. சரிங்களா? அடுத்தபடியா வந்தோம். அடுத்த கடைசி மூன்று ஜப விண்ணப்பங்கள் என்னுடைய ஆவிக்குரிய நலனை பற்றி, சுகத்தை பற்றி. For the health of my spiritual life, என்னுடைய ஆவிக்குரிய முக்கியத்துவம், வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் அது எப்படி இருக்க வேண்டுமா? நம்ம நேற்று நான் போன சிந்தனையில படித்தோம் 12வது வசனத்தில், நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக வாழ வேண்டும். என்னுடைய மனசாட்சி 12வது வசனம் அதான் கருத்துங்க. எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல, கடன் என்று சொல்வதுங்கமா ஒரு சுமைக்கு, சுமை என்கிற கருத்தை நமக்கு கூட. இட் இஸ் அ பர்டன், டெட் இஸ் அ பர்டன். மன்னிக்கப்படாத பாவங்கள் என் இதயத்தில் இருக்குமானால், மன்னிக்கப்படாத குற்றத்தை நான் சுமந்து கொண்டிருப்பேனானால், சங்கீதம் 32:4 படிங்க. இரவும் பகலும் என் மேலுடைய கை பாரமாயிருந்தபடியினால் என்னுடைய சாரம் உஷ்ணக்கால வறட்சியை போல வறண்டு போயிற்று. அதான் பார்த்தோம். என்னுடைய மனசாட்சியில அங்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என் பாவம் கழுவப்பட்டது, என் அக்கிரமம் நீங்கப்பட்டது. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இந்த பாக்கிய நிலையிலே நீ இல்லையம்மா, இல்லாம எப்படிமா ஜெபம் பண்றது, எப்படிமா வாழ்றது? நீ சுமை தாங்கியா இருக்க வேண்டியவன், பிறருடைய சுமைகளை தாங்க வேண்டியவனாக இருக்க வேண்டியவன். உன்னுடைய சுமையினாலே அழுத்தப்பட்டவனாக ஒப்பாரியும் கதறுதலும் வேதனையின் குரலுமாக உன்னுடைய பெருமூச்சு வந்து கொண்டிருக்குது. பூமி அதிர்ச்சியில அப்படியே அமைக்கி போச்சு இல்லீங்களா, பில்டிங் அப்படியே ரூப் விழுந்து அமைங்கிச்சு. அவன் எப்படி இருப்பான்? அவன் அவன் அவனுடைய வாயிலிருந்து என்ன வரும்? ஐயோ நான் சொன்ன ஞாபகம் இருக்குதுங்க, குஜராத்தில் ஒரு ஆள் கிட்டத்தட்ட 32 மணி நேரத்துக்கு மேல இந்தியா டுடே பத்திரிகை உங்ககிட்ட இருந்தா எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு பெரிய லட்சாதிபதி,
என்ன காப்பாத்துங்களே, நான் ஒரு லட்சம் ரூபாய் தரேன், என்ன காப்பாத்துங்களே, ஒரு லட்சம் ரூபாய் தரேன், என்ன காப்பாத்துங்களே. அவன் கத்தாம இருந்தாலும் கொஞ்ச நாள் காப்பாத்திருக்கலான்றாங்க அவனை. He was going on shouting, என்ன காப்பாத்துங்களே, என்ன காப்பாத்துங்களே. கத்தி கத்திய இருக்கிற உயிரும் போயிச்சு. இன்னைய எடுத்து படிச்சு பாருங்க. 2003 ஜனவரி 26 அந்த ஜபம்தான் வாய் நின்ன இதயத்தில் நினைவா வாய் பேசும். ஐயோ பயமா இருக்குது, ஐயோ என்ன இதான் வரும். ஏன்னா உன் குற்றம் மன்னிக்கப்படலையே, உன்னுடைய பாரம் நீக்கப்படவில்லையே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். ஆக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ ஆண்டவரிடத்தில் வந்து பாரம் நீக்கப்பட்டு இழைப்படைந்த இழைப்பாருகிறவனாக நீ துதிக்க வேண்டியவன், ஆராதிக்க வேண்டியவன். நீ 24 மணி நேரம் பாரத்தை சுமந்து நின்றுனா எப்படி பாண்டுற ஆண்டவர். ஆக என்னுடைய குற்றத்தை நாம சுமந்து கொண்டிருக்கிற பத்தாக்குறைக்கு மற்றவர்கள் செய்த குற்றத்தையும் சேர்த்து சுமந்து நிற்கிறேன். எதுக்குப்பா இதெல்லாம் சுமந்து நிற்கிற? அவன் பாவம் அவனோட போட்டான், உன் பாவம் உன்னோட போட்டான். நீ அவன் செஞ்ச பாவத்தை வேற நெஞ்சு நெஞ்சு நீ சுமந்துனு, நீ உருகின, உனக்கு பிபி ஏறுகின. எதுக்குன்ற ஆண்டவர் உன் பாவத்தையும் உன்னால சுமந்து, சும்மாங்கிறவன் பாவம் நீயாப்பா சுமந்து நிற்கிற, அவன் சுமந்துட்டு போறான். எளிமையான வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப எளிமையானவைகள். ஆனா மிக ஆழமான உண்மைகளை உணர்த்தி கொண்டிருக்க, நீ ஏன் பாரத்தை சுமக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் 13 வசனத்துல சோதனை இன்று காக்கப்படுகிற ஜபத்தை பண்ண சொல்றாரு. ஏன்னா ஒரு பயங்கரமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தீமை சூழ்ந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோதனையுமே சோதனை வருகிற இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னு அவருக்கு நல்லா தெரியுங்க. உங்களுக்கு தெரியுதோ எனக்கு தெரியலையோ, எந்த கடவுள் நம்மை சிருஷ்டித்தாரோ, எந்த கடவுள் நம்மை ரட்சித்தாரோ, எந்த கடவுள் நம்மை காக்கிறாரோ, He knows us better than you and me. நாம் சோதனையின் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிற்பாடு ஆமா தீமையின் நின்று தீமையை தீயோனின் நின்று தீமையின் உருவாகிய தீமையினாலே நம்மை அழிக்க முற்படுகின்ற சாத்தானின் கரத்தில் இருந்து என்னை காத்துக்கொள்ளும்னு ஜெபிக்க. 7 விண்ணப்பங்களிலே ஒரே ஒரு விண்ணப்பம் தான், அன்றெண்டு வேண்டிய அப்பத்தை இன்றைகள். ஆக என்னுடைய சரீர நன்மையை விட 6 மடங்கு கடவுளுடைய காரியமும் ஆன்மீக காரியமும் முக்கியமானவைகள். அப்ப என்னுடைய ஜெபத்துல எது போக்கஸ் பண்ணணும்? நான் ஜெபம்னு வந்த உடனே கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய ராஜ்யம், கடவுளுடைய சித்தம், என்னுடைய பாவ மன்னிப்பு, சோதனையிலிருந்து பாதுகாப்பு, தீமையிலிருந்து தீமையை எதிர்த்து நிற்கின்ற திறன், இவைகள் தான் என் மனசுல வரணும். அது எதுவுமே வராத எப்ப பார்த்தாலும் வயிற்று பிரச்சனைனா அதான் 8 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்பா இல்லைங்களா, அவைகள் அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். என்ன அவர்களை போல எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர். என்ன அழகான ஒரு உண்மை. ஆக ஜபம் அந்த 8 வசனத்தின் அடிப்படையில் இட் இஸ் நாட் ஓன்லி எ பிரேயர் ஃபார் அவர் நீட், இட் இஸ் எ பிரேஸ் for God's gracious provision. என்னுடைய தேவைகளுக்காக விண்ணப்பிப்பது மட்டுமல்ல ஜபம், பரம பிதாவானவர் அவருடைய ஞானத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் அவருடைய உண்மையினாலும், ஆங்கிலத்தில் faithfulness, உண்மையினாலும் என்னை அனுதினமும் போஷித்து வருகிறார. அந்த நினைவு, அந்த உண்மை என்னை அவர் எப்போதும் துதித்து அவருக்குள்ளாக மகிழ செய்ய வேண்டும். 13 வசனத்துக்கு இன்றைக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 13 வசனத்துல ஆண்டவருடைய நிகழ்கால ஜபத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் 17 அதிகாரம் வாசிக்கப்பட்டதின் நோக்கம், யோவான் 17 அதிகாரத்திற்கு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவ பிரதான ஆசாரியத்துவ ஜபம் என்று பெயர். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? What he does in the right hand of God.
தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்று இருக்கிற கிறிஸ்து என்னமா செய்து கொண்டிருக்கிறார், உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன அருமையான ஒரு உண்மை! நம்முடைய ஜபத்தின் ஆதாரம் அங்கதாமா இருக்குது. நம்முடைய ஜபம் கேட்கப்படுவதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம்தான், நமது இரட்சகராகிய கிறிஸ்து பிதாவின் சமூகத்திலே நமக்காக இடை விடாமல் மன்றாடுகிறவராக, பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆக அவர் என்ன ஜெபிக்கிறாரு? 12 வசனம் படிங்க. இருக்கையில் உம்முடைய நாமத்தினாலே காத்து, அந்த காத்து கொண்டேன்றதான் முக்கியமான பதங்க. உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். ஆண்டவருடைய ஜெபத்துல காத்து வந்தேன், காத்து கொண்டு வந்தேன் இல்லீங்களா, காத்து கொண்டேன், காத்து கொண்டு வந்தேன். இப்ப நம்ம ஜெபம் ஜெபிக்கிறார் ஆண்டவரே, நம்ம எப்படி ஜெபிக்க சொல்றாரு? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று. ஜெபம் எ பிரேயர் ஃபார் பெர்சிவியரன்ஸ், எ பிரேயர் ஃபார் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் விடா பாதுகாப்பு, அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கொள்ள. அதான் உண்மை. கடவுள் என்னை ரட்சித்தார், கிருபையாக ரட்சித்தார், தண்டனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். உண்மை. இப்படி தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நான் தேவனுடைய நித்திய மகிமைக்கென்று காக்கப்பட வேண்டும். ஐ மஸ்ட் பி கெப்ட் டு இன்ஹெரிட் தி க்ளோரியஸ் இட்டர்னல் லைஃப். அந்த நித்திய மகிமையை நான் போய் அடைய வேண்டும். ஆக அந்த நித்திய மகிமையை அடையும் வரைக்கும் இந்த பாவ உலகத்திலே, பாவ சோதனைகளின் மத்தியிலே, தீமை ஆளுகின்ற இந்த உலகத்திலே, சத்துருவாகிய சாத்தான் என்னை விழுங்க பார்க்கின்ற உலகத்திலே காக்கப்பட வேண்டும். ஐ மஸ்ட் பி கெப்ட் கெப்ட். ரொம்ப முக்கியமான கருத்துங்க அது. என்னுடைய ஆத்மாவை குறித்த ஒரு பொறுப்புணர்ச்சியை எனக்கு கற்றுத்தருகிறது. உங்களுடைய அழியாத ஆத்மாவை குறித்து எவ்வளவு ரெக்லெஸ் அணி வாழ்ந்து கொண்டிருக்க. ஏசாமி ரச்சித்துட்டாரு, ரச்சித்துட்டாருன்னு சொல்லிட்டு பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரம் இடத்தில் உட்காராமலும், பாவிகளுடைய வழிகள் நில்லாமலும் நடவாமலும் இருப்பான கடவுள் சொன்னா அங்கதான் போய் உட்காந்துக்கிறது. அதாவது என்னுடைய ஆத்மா எவ்வளவு விலையேறப்பெற்றது. இந்த ஆத்மாவுக்காக கடவுள் உண்டு பண்ணியிருக்கிற ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பெற்றது, வெளியேறப்பெற்ற ரட்சிப்பு. Your soul is precious. The salvation of God is so precious. நீ அதெல்லாம் பண்ணிக்கிற இந்த உலகத்தோடு, இந்த யூதாஸ் காரியத்தை போல விலை பேசிக்கொண்ட, யூ ஆர் பார்கெனிங் வித் காட். இந்த ஆத்மாவை கெட்டு நாசமாக்குகின்ற இந்த உலகத்தின் சுகபோகங்களோடு, இந்த உலகத்தின் மாயைகளோடு, இந்த உலகத்தின் காம களியாட்டுகளோடு நீ விலை பேசிக் கொண்டிருக்கிறாய். அப்புறம் சோதனை ஓட்ட சார், அப்புறம் சார், என்ன சார்? மோட்ச பிரயாணத்துல கிறிஸ்டியான் அவனுடைய நீண்ட பயணத்தினால மயக்க பூமின்னு ஒரு இடத்துக்கு வருவான். தயவு செய்து இந்த மோட்ச பிரயாண புஸ்தகம் கொஞ்சம் வாங்கி படிங்க. நான் அந்த மயக்க பூமியில வந்து அவன் ஒண்ணு தப்பு செய்யலைங்க, இன்னொரு இடத்துக்கு போய் வேடிக்கை பார்க்க போறான், அது இன்னொரு சமாச்சாரங்க, மாயாபுரின்ற ஒரு இடம். ஆனா அந்த மயக்க பூமியில அவன் மாயாபுரிக்கு போல எங்குமே போலங்க. அந்த களைப்புனால ஒரு கல்லி மேல பட்டு தூங்கிடுவான். கதை படிச்சாதானே தெரியும் நமக்கு. வேற சீரியல் சொன்னா தெரியுங்க நமக்கு. இந்த சீரியல் மோட்ச பெரியான சீரியல் எங்க நம்ம பாத்துக்கிறோம். தூங்கிடுவான் அந்த கல்லுல. அப்ப அவனுக்கு அந்த திட்டி வாசல்ல கொடுக்கப்பட்ட அந்த பத்திரம் என்ன அழகா சொல்லியிருப்பார், அந்த ரட்சிப்பின் நிச்சயம், த அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன். அந்த பத்திரம் அவன் தூங்கி நிற்கிறப்ப அந்த பத்திரம் கையை விட்டு போயிடும். தயவுசெய்து வாங்கி படிச்சு பாருங்க சார். மோட்ச பிரியாணனா என்ன? இந்த அந்த பத்திரத்தை அவன் இழந்தபடியினால அப்படியே கதி களையிடுவான், தூங்கி முழிப்பான், களைப்புனால தூங்கிட்டான். ஒண்ணு தண்ணி கிண்ணி சாப்பிட்டு தூங்கலங்க. தண்ணினா நம்ம தண்ணி இல்லைங்க, இந்த வெளியிலாம் விக்குதுங்கள உயர்ந்த ரக தண்ணிகள், அதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் அவன் ஒன்னும் தூங்கலங்க. அவன் களைப்புல தூங்கிட்டான், அந்த பத்திரத்தை இழந்துட்டான். உடனே துச்சி புச்சி ஏஞ்சி, இதுதான் அது பத்திரம் போச்சு. வாட் இட் சிக்னிஃபைஸ்? When you indulge with sin, either knowingly or unknowingly, when you indulge in sin, அந்த வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்க.
தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தோடு கூட நான் ஈடுபடும் போது, பாவத்தோடு கூட நான் என்னை இணைத்துக் கொள்ளும் போது, ரட்சிப்பின் நிச்சய என்கிற கடவுளுடைய அற்புதமான ஒரு பத்திரத்தை நான் காணாமற் போக செய்கிறேன். கடவுள் என்னை ரட்சித்தாரா? அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்குள்ள போயிடுது, பாவ மன்னிப்பின் சந்தோஷம் போயிடுது, கடவுள் உள்ள பரிசுத்த கடவுளோடு உள்ள உறவு போயிடுது. ஆனால்தான் 51 சங்கீதத்தில் தாவீது ஜெபித்தான், ரட்சணித்தேன் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு. அதுதான் இங்க சொல்லித்தரார். என்ன சொல்லித்தரார்? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். கடவுள் நம்மை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணுகிறவர் அல்ல. யாக்கோபு 1:13 வசனம் படிங்க. யாக்கோபு 1:13 என்ன சொல்றார் ஆண்டவர்? பா, நான் உன்னை சோதிக்கிறது இல்லப்பா, ஆனா சோதனையான ஒரு உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை கீழே விழத்தள்ளுகின்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கால்களை சிக்க வைக்கின்ற கன்னிகள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதான சொல்றார் ஆண்டவரே, பி அலர்ட், தெளிந்த புத்தி உள்ளவனாக இரு. எப்படி தெளிந்த? ஜெபித்து விழிப்போடு இருங்கள் என்று சொல்லுகிறார். Pray and be vigilant, be diligent. என்னை சுற்றி சோதனைகள், சோதிக்கப்படாத படிக்கு என்று சொல்லும் போதுமா? என்னிலிருந்து வருகிற சோதனைகள் அல்ல, எனக்கு வெளியே இருந்து வருகிற சோதனைகள், பாவம் செய்யும்படியான சோதனைகள் இல்லைங்களா, கடவுளை மறக்கும்படியான சோதனைகள். அந்த வார்த்தை தான் சொல்ல விரும்புறேன். கடவுளை மறக்கலாம், நமக்கு சுகம் வாழ்வு உயர்வு சுகபோகம் வரும்போது கடவுளை மறந்து விடுவோம். மறக்கும்படியான சோதனைகள், கடவுளை அசட்டு பண்ணும்படியான சோதனைகள், நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு பதிலாக மற்றவைகளை முக்கியப்படுத்துகிற சோதனைகள், ஹேவிங் ராங் ப்ரியாரிட்டிஸ் இன் லைஃப், வாழ்க்கையில இது முக்கியம் அது முக்கியம் சொல்லி கடவுள் எதற்காக நம்மை ரட்சித்தாரோ, எதற்காக நம்மை அழைத்தாரோ அதை மறந்துட்டு எது எதையோ தேடி சென்று கொண்டிருக்கிற இந்த உலக பிரகாரமான, அதான் நம்ம வாசித்த 119 சங்கீதத்துல, மாயைகளை நான் பாராத படிக்கு என் கண்களை நீர் விலக்கி காத்துக்கொள்ள. என்ன அழகான ஒரு ஜெபங்க. பொருள் ஆசை மீது என்னுடைய இதயத்தை நான் வைக்காத படிக்கு ஆண்டவரே என் இதயத்தை காத்துக்கொள்ள சாமி. என்ன அழகான ஒரு ஜெபம். இந்த ஜெபம்லாம் பண்ண மாட்டேன்றமே, படிச்சு இல்லைங்களா? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே, ஐயோ என்னை அந்த உலகத்தினுடைய பந்தங்கள் பாசங்கள் அந்த பிடிப்பினைகள் இவைகள் இருந்து என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. என்ன அழகான ஒரு ஜெபம். எங்க வருதுங்க அந்த ஜெபம்லாம்? அதெல்லாம் வரவே மாட்டேங்க. சோதனைக்கு உட்பிரவேசிக்க என்ன சொல்லுகின்ற ஜெபத்தின் மூலமாக, ஆண்டவரே நான் பாவத்திலே விட ஏதுவானவன் என்று அறிக்கை செய். ஓ ஆண்டவரே, என்னுடைய சுய பலத்தினால என்னுடைய சுய சக்தியினால ஐயோ நான் உபவாசம் பண்ணாலும் நடக்காது, ஒன்னும் நடக்காது சாமி, நான் பாவத்தில் விழுந்து போவேன் என்கிற பயத்தோடு நான் ஜெபிக்கிறேன் சாமி. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள் இல்லாததான் நம்ம சொல்லுகிறோம் இந்த ஜெபத்தில். என்னமா சொல்றோம்? ஐயோ பாவமான உலகம், என்னை விழச் செய்கின்ற உலகம், என்னை மயக்குகிற உலகம், ஆண்டவரே என்னை இந்த உலகத்தின் கேடுபாடுகளில் இதனை காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, என்னுடைய ரட்சிப்பையும், அந்த ரட்சிப்பினால் நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் பாருங்க, அந்த பரிசுத்த வாழ்க்கையும் நான் காத்துக்கொள்ள எனக்கு பலன் தாரோ, காத்துக்கொள்ள எனக்கு பலன் தாரோ. எவ்வளவு அவசியமான ஒரு ஜெபம் இல்லைங்களா? ஒரு ஆபத்தான பாதையில, மோசமான சூழ்நிலையில கடந்து செல்லுகிற எந்த ஒரு மனிதனும் கேட்கக்கூடிய ஒரு நல்ல காரியம், லார்ட் ப்ரொடெக்ட் மீ ஆன் மை வே இன் எ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் இல்லையா? ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்தில் என்னுடைய அடிகள் ஒழுவாதபடி, என்னுடைய சாட்சியை நான் எழுந்து போகாத படிக்கு, நீர் தந்த முது ரட்சிப்பின் மகத்துவத்தை நான் இழந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று நம்ம ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தினாலே மாம்சத்தினாலே வரக்கூடிய கரைகள் இவைகளிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அதே நேரத்தில் இன்னொரு பொறுப்பை நம்ம ஏற்கிறோம், ஆண்டவரே இந்த சோதனைகள் வரும்போது அதை நான் எதிர்த்து நிற்பேன். காந்தியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா, திருப்பி அவரை பத்தி ஒரு கருத்து சொன்னா, அவர் என்ன சொன்னாரு?
தான் தாய் கிட்ட, அம்மா நான் எந்த காரணத்தை மட்டும் மது அருந்த மாட்டேன், மாம்சம் சாப்பிட மாட்டேன். அப்ப அவருக்கு ஒரு சோதனை வரும்போது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மது வாங்கி கொடுக்கும்போது நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, மாம்சம் சாப்பிடுவேன். அப்ப இந்த ஜபத்தை நான் அனுதினமும் செய்து கொண்டிருப்பேனால் என்னை சோதனைக்குட்பட பண்ணாதிரும், என்னை சோதனைக்குட்பட பண்ணாதிரும் நான் ஜபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த சோதனைகள் என்னை தாக்கும்போது நான் என்ன செய்ய வேண்டும், அந்த சோதனையை நான் எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பேன். இந்த ஜபத்தை நான் பண்ணாமல் மறந்து விடுவேனானால் சோதனையும் நாம் என்னன்னு எனக்கு தெரியாத போயிடும், அந்த சோதனையை எதிர்த்து நிற்கிற சக்தியும் இல்லாத போயிடும். அதான் அதனுடைய ஜபத்தினுடைய கருத்து, எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாதிரும். ஆக எபேசியர் 6:10-20 இந்த சோதனைகளையும் சாத்தானையும் எதிர்த்து நிற்கிற ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து ஆண்டவர் பவுல் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதை தான் பைபிள் ஸ்டடியில படித்துக் கொண்டிருக்கிறோம். தூங்கிக் கொண்டிருக்கிற மனிதன், உலகத்தின் கவர்ச்சியினாலே மாயினாலே மயக்கப்படுகிற ஒரு மனிதன், அவன் சாத்தானையும் உலகத்தையும் மாம்சத்தையும் எதிர்த்து நிற்கிறவனாக காணப்படுவானா? Unless you are alert and diligent, you cannot stand against the enemy. அதுதான் சொல்லப்படுது. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் என்று சொல்லும் போது, சோதனையான இந்த உலகத்தில், சோதிக்கின்ற உலகத்தில் நாங்கள் எப்பொழுதும் விழிப்போடு, தெளிவோடு, மன உறுதியோடு எதிர்த்து நிற்க வேண்டும். அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். Prevention is better than cure. நான் சோதனை வந்து சோதனையில விழுந்து ஐயோ ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன் ஒப்பாரி வைக்கிறதை விட, சோதனையில் நின்று என்னை காத்துக்கொள்ள, என்ன அழகான ஒரு ஜெபம், என்ன அற்புதமான அந்த ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா we are praying according to his will. அவர் தான் அந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு. ஆக அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு அருளப்படும். கடவுளுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று நாம் அங்க பார்க்கிறோம். 13:2 தீமையில் நின்று, எது தீமை? உலக தீமை, இந்த உலகத்தில் உள்ள பாவம் தீமை, கடவுளுக்கு எதிரான அனைத்து காரியங்களும் தீமையானவைகள். என்ன சார், இந்த உலகத்தில் எவ்வளவு நல்ல காரியம் ஆகுது சார், அல்லாமா தீமை. கடவுளிடத்தில் அன்பு கூறாத படிக்கு, கடவுளிடத்தில் அன்பு கூறாத படிக்கு, கடவுளுடைய சித்தத்தை செய்யாத படிக்கு, கடவுளுடைய நாமம் மகிமைப்படாத படிக்கு என்னை தடுக்கின்ற அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது தீமை. அந்த தீமையை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளுன்ற தீமை. நம்ம இயேசுவின் சீஷர்கள்ல யூதாஸ் காரியத்துக்கு வந்த தீமை என்ன? பொருளாசை என்கிற தீமை. சாத்தான உருவத்துல வந்தா சாத்தானுக்குள்ள போகுதான் எல்லாம் ரைட்டுங்கம்மா, ஆனா அந்த தீமை எப்படி வந்துச்சு அவனுக்கு? பொருளாசை, அந்த 30 வெள்ளிக்காசு என்கிற ஒரு ஆசையின் மூலமாக தீமை வந்தது. அதனால காசு தப்பா? மணி இன் இட் செல்ஃப் இஸ் நாட் ஈவல், பட் த லவ் ஆஃப் மணி இஸ் ஈவல். பணம் தன்னில் தான் தீமை அல்ல, பண ஆசை தீமை. ஆக அந்த தீமையில் இருந்த ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும். ஜெபம் ஒண்ணுமே, என்ன அழகான ஒரு ஜெபம், என்ன அவசியமான ஒரு ஜெபம். சரிங்களா, அதை நம்ம அங்க செய்கிறோம். 2 என்ன சொல்றோம்? ஆண்டவரே, இந்த தீமை நிறைந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு கூட இந்த பாகிஸ்தான்ல பூமி எதிர்ச்சி வந்து செத்துட்டாங்க, அந்த டிவியில அந்த காட்சியை பாக்குறோம். இந்த தீமையின் காட்சி என்னுடைய சமாதானத்தை எடுத்து போடுது, என்னுடைய சந்தோஷத்தை எடுத்து போடுது. ஆக என்னை சூழ்ந்த தீமைகள் என்னை அது நேரடியாக பாதிக்காவிட்டாலும், தீமையினாலே சூழப்பட்டிருக்கிற படியினால அந்த தீமையினால என்னுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் இழந்து கொண்டு இருக்கிறேன். நான் பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை, மற்றவருடைய பாவங்களை நான் பார்க்கும்போது, அல்லது மற்றவர்கள் அதே 119 மக்கள் உமது பிரமாணங்களை காத்து நடவாததினால் என் கண்களில் இருந்து நீர் தாரைகள் பெருகின அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றான். மக்கள் உமது பிரமாணங்களை காத்து நடவாத படியினாலே என் கண்களில் நீர்த்தாரைகள் பெருகினது. தீமை, ஆக அப்படிப்பட்ட தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள்ள சாமி.
என்ன அழகான ஒரு ஜபம். அநேக நேரத்துல நம்ம தீமைய குறித்து ஒரு ஒரு நிர்விசாரமான போக்கு நம்ம வச்சிருக்கோம். என்ன ஆக்சிடென்டா, அது எங்க நடந்துச்சு சார், பூமி எதிச்சா, அது அங்க நடந்துச்சு சார், சுனாமியா, அது அங்க செத்தானுங்க சார், வெடிகுண்டா, ஆமா ஆமா சார், ஜார்க்கண்ட்ல செத்தான் ஒழிஞ்சான். அதாவது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி எவனோ செத்தான், எவனோ போறான், எப்படியோ போறான், நான் நல்லா இருக்கிறனா, அப்படி இல்லைங்க. தட் இஸ் நாட் தி ஆட்டிட்யூட். இந்த உலகம் தீமையினால சூழப்பட்டிருக்குது, ஆளப்பட்டிருக்கிறபடினால either directly or indirectly we are affected by the evil. அத தான் சொல்ற. அப்ப இந்த தீமை நிறைந்த உலகத்தில் தீமையின் நின்று, தீமையின் பாதகத்தில் இருந்து, தீமையின் வேதனையில் இருந்து, தீமையின் கண்ணீரில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை காத்துக்கொள்ள, எதுக்கு ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளணும், நான் உண்மை நன்றியோடு துதிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். இன் ஸ்பைட் ஆஃப் த கலாமிட்டிஸ், இன் ஸ்பைட் ஆஃப் த சஃபரிங், ஐ மஸ்ட் என்ஜாய் யுவர் பிரசன்ஸ், ஐ மஸ்ட் ரிஜாய்ஸ் இன் யுவர் பிரசன்ஸ். உம்முடைய சமூகத்திலே நான் ஆனந்தத்தையும் சமாதானத்தை அனுபவிக்கும்படியாக இந்த தீமையின் என்று என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க ஆண்டவர் சொல்லி தருகிறார். நம்முடைய ஆத்துமாவின் பாதுகாப்பு, இந்த தீமையின் அழிவிலிருந்து, தீமையின் சோதனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய உண்மையை ஆண்டவர் உணர்த்துகிறார். சரி, நம்ம முடிவுக்கு வரலாம். முழு மொத்தமாக ஆண்டவருடைய ஜபத்தின் தொகுப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். நான்கு உண்மைகளை இந்த ஆண்டவருடைய ஜெபம் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு விசுவாசியாக, ஒரு குடிமகனாக, ஒரு தேவனுடைய பிள்ளையாக இந்த நான் ஜெபத்தை செய்ய ஏன் நான் செய்ய வேண்டும்? தேவனுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டாம். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதால் தேவனுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த ஜெபம் என்னை வழிநடத்து. எந்த ஜெபமும் என்னை வழிநடத்த வேண்டும். ரெண்டு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இட் இஸ் அ மிஷனரி பிரேயர். ஆக எனக்குள்ளே வந்த கிறிஸ்துவின் ஆளுகை, எனக்கு விடுதலையை, எனக்கு சமாதானத்தை, சமாதானம் பாவ மன்னிப்பு, சமாதானம் என்றால் மரண பயத்திலிருந்து விடுதலை, சமாதானம் என்றால் நித்திய ஜீவன் நம்பி, ஆக இந்த சமாதானத்தை பெற்று அனுபவிக்கின்ற நான், இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகம் எங்கும் பரவ வேண்டும். அவர் அறியாத மக்களுக்கு, அவர் எதிர்க்கின்ற மக்கள் மத்தியில தேவனுடைய ராஜ்யம் பெருகுவதனால அவருடைய ஆளுகை வர வேண்டும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன், அதை நான் வாஞ்சிக்கிறேன். நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யம் பரவுவதனால அநேகர் அவருடைய ராஜ்யத்தின் மக்களாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுவிசேஷம் பரவ வேண்டும். சுவிசேஷத்தை கேட்பவர்கள் விசுவாசிக்க வேண்டும், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். சுவிசேஷத்தினாலே அந்த மக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். அது எந்த இனம், எந்த ஜாதி, எந்த மதமா இருந்தாலும் சரிங்க. தட் இஸ் மை லாங்கிங். ஏன்னா இது தேவனுடைய ராஜ்யம் பரவுவது அவருடைய சித்தம். மூன்றாவதாக நான் என்ன செய்யறேன், தேவனுடைய பாதுகாப்புக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. என்னுடைய அறிவினால, அனுபவத்தினால என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய வல்லமையான பாதுகாப்புக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் இல்லைங்களா. நான்காவது, அவருடைய ராஜ்யம் வருகை என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை அவளோடு எதிர்நோக்குகிறேன். ஒருத்தர் அழகா சொல்றார், வி லீவ் in a age between inauguration of the kingdom of God and the consummation of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் முற்று பெறும் இந்த ரெண்டு நிலைக்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக கிறிஸ்து இன் வருகையை எது நோக்கினவளாக என்னுடைய அனுதின வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். தலைவன் இங்கே ஜெபிப்போம். ஜபம் என்கிற தேவனுடைய சலாக்கியத்தை, பிள்ளையின் உரிமை பேற்றை, வல்லமையின் வாய்க்காலை, விசுவாசியின் கடமையை நான் சரியாக பயன்படுத்துகிறேனா? இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, பாவ சோதனைகளினாலே தாக்கப்படுகிற உலகத்தில் வாழ்கிறோம். தீமை சூழ்ந்திருக்கிற உலகத்திலே வாழ்கிறோம்.
சாத்தான் ஆட்சி புரிகிற உலகத்திலே வாழ்கிறோம். தீமையின் வேதனையை அறுவடை செய்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக மாத்திரமல்ல, திருச்சபைக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக தீமை நின்று காக்கப்படும்படியாக, தீமை உருவாக்குகிற சாத்தானை எதிர்த்து நிற்கிற மக்களாக நாம் வாழும்படியாக, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி, தேவனுடைய இரட்சிப்பின் கிருபை வெளிப்படும்படியாக தேவனே எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் காத்துக்கொள்ள ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ரட்சித்த எங்கள் இரட்சகரே, இந்த நித்திய வாழ்வுக்கும் மகிமைக்கும் எங்களை தெரிந்து கொண்டு இந்த பாவமான உலகத்திலே சோதனைகள் தொடருகிற வாழ்க்கையிலே சாத்தானின் தாக்குதல்கள் நிறைந்த இந்த உலகத்திலே எங்களை பாதுகாக்கிற உம்முடைய வல்லமையான கரத்துக்கும் உம்முடைய பாதுகாப்பிற்கும் எங்களை ஒப்படைக்கிறோம். நாங்கள் தன்னந்தனியாக அல்ல, இந்த உலகத்தை ஆளுகிற சாத்தானை வெற்றி கொண்ட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் வாழ உதவி செய்யும். சோதனைகளை வெற்றி கொண்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.